அவங்க அந்த டாக்குமெண்டேஷனை சரியா வச்சுக்கிறதுல. ஒரு முதல் டாக்குமெண்டேஷன் நான் சபை ஆரம்பிக்கிறேன்னா ஒரு ஒரு இடத்திலே போய் நான் வாடகைக்கு எடுக்கிறேன் என்று சொன்னால், வாடகைக்கு எடுக்கும் போதே நான் திருச்சபை தான் இங்க ஆரம்பிக்கிறேன். சபை நடத்துகிறேன் சொன்னா அவங்க எல்லா ஊருமே சொல்லுவாங்க, எல்லாருமே சமூக ரீதியாக நம்ம இன்விடேஷன் போடுவோம், நோட்டீஸ் கொடுப்போம், இன்விடேஷன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், சபை ஆரம்பிக்கிறோம் வாங்கன்னு. ஏன் போய் ஸ்டேஷன்ல ஒரு இன்விடேஷன் கொடுக்கல? ஒரு லேண்ட் வாங்கி பதிவு பண்ணும்போது ஒரு சபையில இருக்கிற ஒரு விசுவாசி சொல்லுவார், ஐயா எங்க சர்ச்சு தாயா, இந்த நாள் என் இடம் தாயா, நீங்க சர்ச்சு கட்டிக்கோங்கய்யா. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? காரிய சமர்த்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏன் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்றதுக்கு, ஆப்ஸ் டெவலப் பண்றதுக்கு, கேம்ஸ் டெவலப் பண்றதுக்கு, வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு, ரொபாட்டிக்ஸ், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே இருக்குது. உங்க வீட்டில் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க யார் இருந்தா கூட நீங்க அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ சபை மேய்ப்பைகள் வந்து மேய்ப்பர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லது அதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னா என்னென்ன லிஸ்ட் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாயா, ஒரு புக்கு அதுக்காக ஒரு ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் நான், என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அது ரொம்ப பெரிய கார் நிறைய தேவை. ஆனா நான் தெரிய சொல்றது என்னன்னா, நீங்க வச்சிருக்கிற இடம் நீங்க இருக்கிற போற இப்போ என்ன காரணம்னா, இவங்க அந்த டாக்குமெண்டேஷனை சரியா வச்சுக்கிறதுல. ஒரு முதல் டாக்குமெண்டேஷன் நான் சபை ஆரம்பிக்கிறேன்னா ஒரு ஒரு இடத்திலே போய் நான் வாடகைக்கு எடுக்கிறேன் என்று சொன்னால், வாடகைக்கு எடுக்கும் போதே நான் திருச்சபை தான் இங்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு தேவை வந்து வீடுன்னு வாடகைக்கு போட்டுட்டு அங்க போய் திருச்சபை ஆரம்பிக்க கூடாது. ஓகே, திருச்சபை தான் நான் எடுக்கிறேன். இத்தனை மணிக்கு ஆகாது நடத்துவோம், இத்தனை மணிக்கு போட்டு நீங்க அந்த டாக்குமெண்ட்ல போட்டு கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நாளை காவல்துறையில கூட கேட்க மாட்டான், ஐயோ அவன் வாடகைக்கு இது திருச்சபை நடத்துதான் வாங்கியிருக்கா, அவனை போய் டிஸ்டர்ப் பக்கத்துல சொல்லுவான். அது அவசர நடத்துறது ப்ராப்ளம், அது நீ அவளை கேட்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, எடுக்க வீடு எடுக்கும் போது வாடகைக்கு என்று எடுத்து வீட்டுக்கு என்று எடுத்துக்கொண்டு சர்ச்சை ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை. ஓகே, ஆகவே முதல் காரியம் நம்ம போடக்கூடிய டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது காரியம், ஒருவேளை என்னுடைய சொந்த இடத்திலே கூட நான் ஆரம்பித்தேன்னு கூட சபை நடத்துகிறேன் என்று சொன்னா, அவங்க எல்லா ஊருமே சொல்லுவாங்க, எல்லாருமே சமூக ரீதியாக நம்ம இன்விடேஷன் போடுவோம், நோட்டீஸ் கொடுப்போம், இன்விடேஷன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், சபை ஆரம்பிக்கிறோம் வாங்கன்னு. ஏன் போய் ஸ்டேஷன்ல ஒரு இன்விடேஷன் கொடுக்கல? நம்ம தகவல் சொல்லணும், அவங்க தகவல் சொன்னா உங்களை வாங்கி ரிஜிஸ்டர்ல எழுதி இருப்பாங்க, இங்க ஒரு சர்ச்சு நடக்குது, ஆறாவது 9 மணிக்கு நான் பாராப்பா சொல்ல 9 மணிக்கு போய் பாருப்பா, அங்கதான் பிரச்சனை, மக்கள் கூடுற இடம். நீங்க அதை சொல்றதே இல்ல, அவனுக்கு தெரியவே தெரியல. பிரச்சனை வரும்போது சர்ச்சா எந்த தூரில் அங்கேயா இருக்குதான்னு கேட்பான். அப்படியா எப்பவுமே ஆரம்பிச்சு தெரியாது, ஏன்னா தகவல் சொல்லுகிற காரியத்தில் நம்ம சரியா இருக்க வேண்டும். ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, ஒரு வார்த்தை அங்க சொல்ல மாட்டாங்க. தகவலை சரியாக பதிவு செய்யாதது, இதுதான் கவனிக்க நம்ம கவனிக்க வேண்டியது. சபை நடத்துகிறோம், கவனிக்க வேண்டியது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா, இப்ப ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துறோம், நம்ம ஆட்கள் வந்து அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு, 8 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 8:30க்கு முடிப்போம்னா 8:30க்கு முடிப்போம், இல்ல 10 மணிக்கு. ஏன்னா அரசியல் கூட்டங்களுக்கு அரசு டைம் சொல்றான், ஆனா நீ 10 மணிக்கு முடிப்பண்ணு, 11:30 வரைக்கும் போனா அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருப்பான். கண்டிப்பா ஒழுக்கம், நேரம், கடைபிடித்தல், இன்டிமேஷன், இதெல்லாம் திருச்சபைகள் சரியாக புரிந்து கொண்டால் பிரச்சனையே கிடையாது. சமூகத்துல அவனுக்கு தெரியும், 10 மணிக்கு சொல்றான், 10 மணிக்கு முடிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம்னு இருப்பான். இதையெல்லாம் நம்ம சரியாக செய்யணும். இது அப்ப வந்து ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன், ரெண்டாவது இன்டிமேஷன், மூணாவது வந்து நீங்களும் சமூக பொறுப்பாளரோடு உணர்ந்து எல்லா காரியத்திலும் சரியா, பிரச்சனையே கிடையாது. நீங்க சபை போடும்போது பக்கத்து வீட்டுக்கார சத்தம் சொன்னா அப்படியே உள்ள வந்து ஃபுல்லாவே எல்லாமே இன்சுலேஷன் பண்ணி சத்தம் வெளியே போகாதுன்னு பாதுகாக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. அதை நம்ம பண்ணிக்கிட்டா தொல்லையே இருக்காது. ஏன்னா பக்கத்து வீட்டு இப்ப நம்ம வீட்டுல ஒரு தங்கச்சி வீடு இருக்கு, அவங்களுக்கு வீட்டுலயே பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு உணர்ந்துட்டோம்னாவே பிரச்சனை, பக்கத்து வீட்டால மாற்றானே பார்க்க விட்டால் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அப்ப இது பிரச்சனை இருக்கிறது சால்வ் ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இன்னொருத்தர் போய் குத்தம் சொல்லக்கூடாது, நம்ம போய் அது சண்டை போடுறோம், அது வேற, நம்ம ரைட்ஸ் வேற, உரிமைகளுக்கு ரைட்ஸ், அதே மீறி அவனா போட்டா நம்ம ஃபைட் பண்ணலாம். ஆனால் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காது இருக்குது. 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு வந்து சத்தம் போடுறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இது வந்து நமக்கு வந்து இது உரிமை இல்லைன்னு கிடையாது. நீங்க வந்து தனியான இடத்துல இருந்து சத்தம் போட்டா பிரச்சனை இல்லை,
ஆனால் திருச்சபை நடத்துவது பக்கத்தில் இருக்கிறவர்கள் சமுதாயத்தில் நம்ம ஒரு சமுதாய இதெல்லாம் இருக்கும்போது சரியான நேரத்தை கடைபிடிக்கணும். நேரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய இன்டிமேஷன் முக்கியமானது, டாக்குமெண்டேஷன் முக்கியம். ரெண்டாவது வந்து இன்னும் பெரிய தவறு என்னன்னு பண்ணிடுறாங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்குவாங்க, ஒரு லேண்ட் வாங்கி பதிவு பண்ணும்போது ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி சொல்வார், ஐயா எங்க சர்ச்சு தான்யா, இந்த நாள் என் இடம் தான்யா, நீங்க சர்ச்சு கட்டிக்கோங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லையான போது அவர்கிட்ட சரியான முறையில இதை வாங்க மாட்டாங்க, அதை சர்ச்சுன்னு கேட்டு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இல்ல இவர் பேர்ல ஏதாவது ஒரு பேர்ல அவங்க பேர்லயே இருக்கும் இவர் சர்ச்சு கட்டுவாரு. நான் நிறைய கேஸ் பண்றேன், சர்ச் எல்லாம் கட்டி பெருசா கட்டும் போது அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இவர் பேரே மாத்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த இடம் வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு போயிருக்கும், இன்னைக்கு வந்து அது 5 கோடிக்கு போயிருக்கும். இது வளர்ந்த பிறகு இப்ப வந்து அவங்க கேட்பாங்க அந்த இடத்தை திரும்பி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. சரியான டாக்குமெண்டேஷன் வாங்கும் போதே சரியாக வாங்கிக் கொள்வது, சரியாக எழுத்து அந்த எழுத்து மூலமா பதிவு செய்யும் அது. இதுதான் திருச்சபைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில வருகிறது வந்து அந்த நில பிரச்சனை. நிலத்தை சரியா பதிவு பண்ண வெளியாள்ட இருந்து வாங்கும் போது நீங்க சர்ச்சுக்கு தான் அந்த இடத்துல வாங்குறீங்கன்னா, நீங்க பதிவு பண்ணும் போது நான் திருச்சபை கட்டுறதுக்காக வாங்கினேன் பதிவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மற்ற எல்லா பர்மிஷனும் சேங்ஷன் ஆகிடும். அங்க நான் வீடு கட்டுற ஒரு இடத்துல போயிட்டு நான் வீடு கட்ட வாங்கிட்டு அங்க நான் சர்ச்சு கட்டணும்னு போகும்போது தான் பிரச்சனை வரும். இது மாதிரி சில காரியங்கள் எல்லாம் திருச்சபை கத்துக்கணும்னா அது லீகல் ப்ரொடக்ஷன் இருக்கு, அதுக்காக தனியா ஒரு புத்தகமே வச்சிருக்கேன் நானு. கிறிஸ்தவர்களை பாதுகாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். எல்லா புத்தக சாலையில பெரும்பாலும் எல்லா கடைகளிலும் இருக்கு. அப்படி இல்லைன்னா நேரம் என்னோட நம்பரை கடைசியில போடுங்க, அவங்க கேட்டாங்கன்னா ஆபீஸ்ல இருந்து தருவாங்க. ஏன்னா இந்த புத்தகத்துல வந்து நம்மளோட தனிப்பட்ட உரிமை என்ன உரிமை அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ அரசு தலைவர்கள் கற்றுக்கொள்ளாத உரிமை என்னன்னா, ஒரு பெரிய காரியத்தை சொல்ற உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சட்டங்களை கூட நாம் சரியாக கற்றுக்கொள்ளாதது.